Hi friends, Assalamualaikum. Welcome to Afi's Spice Diary. நாம இன்னைக்கு பார்க்க போறது ரமலானுக்காக நான் பண்ண ப்ரீ ப்ரிப்பரேஷன் பத்தி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி அஃபீஸ் ஸ்பைஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோலாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து நான் வந்து டேட்ஸை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இஃப்தாருக்கு முதல்ல டேட்ஸ் தான் தேவைப்படும், அதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது ரோஸ் சிரப் ரெடி பண்ணியிருக்கேன். இதோட வீடியோ வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக போடுறேன். அடுத்து நான் ரெடி பண்ணது பீட்ரூட் சிரப் ரெடி பண்ணேன். இது ஒரு ஹெல்த்தியான சிரப். இதோட வீடியோ நான் வந்து செப்பரேட்டாக போடுறேன். இது வந்து ஈஸியானதும் கூட. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நன்னாரி சர்பத். இதோட வீடியோவும் செப்பரேட்டாக போடுறேன். வெயிலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய நன்னாரி சர்பத் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அடுத்து நான் ரெடி பண்ணது கண்டென்ஸ்டு மில்க். இதையும் ஈஸியாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாம். இதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன், அதில் வந்து ஒரு கப் பால் பவுடர் சேர்க்குறேன். இதோட ஒரு அரை கப் சுகர் சேர்க்குறேன். இதில் ஒரு அரை கப் பால் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம்தான் கேஸ் ஆன் பண்ணணும். முதலே வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கக்கூடாது. இப்போ வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரையணும். இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணி சிம்மில் வச்சு சுகர்லாம் கரைஞ்சி எல்லாம் கெட்டியாக வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடணும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும், கட்டி தட்டக்கூடாது. கடைசியாக ஒரு அரை டீஸ்பூன் பட்டர் சேர்த்து இறக்கிட வேண்டியதுதான். இதை வந்து ஆற வச்சு பாட்டில் எடுத்து வைக்கலாம். இப்போ வந்து கண்டென்ஸ்டு மில்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது கஸ்டர்ட் பவுடர் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கால் கப் சுகர் சேர்த்துருக்கேன். இதோட ஒரு கப் கார்ன்ஃப்ளார் சேர்க்குறேன். அடுத்து ஒரு கால் கப் மில்க் பவுடர் சேர்க்குறேன். அடுத்து ஒரு டீஸ்பூன் ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். அடுத்தது கலருக்காக எல்லோ ஃபுட் கலர் வந்து சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் ஓட விட்டு எடுத்தால் கஸ்டர்ட் பவுடர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரூட் சாலட் கஸ்டர்ட் மில்க் எல்லாம் செய்கிறதுக்கு கஸ்டர்ட் பவுடர் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதோட கால் கப் அரிசி மாவு, ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள்,
கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், முக்கால் டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள், எட்டில் ஒரு பங்கு சோடா உப்பு சேர்த்து மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி எடுக்கணும். பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு கண்டெய்னரில் எடுத்து வைக்கலாம். பஜ்ஜி போண்டா மிக்ஸ் ரெடி. அடுத்தது கரம் மசாலா வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 20 கிராம் பட்டை எடுத்திருக்கேன், 5 கிராம் ஜாதி பத்திரி, 5 கிராம் ஸ்டார் அனிஸ், 1 ஜாதிக்காய், 2 பேலீவ்ஸ், 10 கிராம் ஏலக்காய், 10 கிராம் கிராம்பு, 25 கிராம் வந்து சோம்பு எடுத்திருக்கேன். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு சூடாகிறதும் அதில் எல்லாத்தையும் சேர்த்து சூடு வர்ற அளவுக்கு, நல்ல சூடு வர்ற அளவுக்கு வறுத்தெடுக்கணும். நல்லா சூடான போதும் இது வந்து மணம் வர்ற அளவுக்கு ஒன்றும் வறுக்க வேண்டாம். இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுக்கணும். பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. கரம் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு ஜாரில் போட்டு வைக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணேன். இதுக்கு 1/2 கிலோ பூண்டு, 200 கிராம் வந்து இஞ்சி எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்செடுக்கணும். இதோட வந்து 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்து அரைக்கிறேன். தூள் உப்புனால் 1 டீஸ்பூன் போட்டால் போதும், தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம். அரைச்செடுத்தாச்சு. நான் வந்து ரொம்ப மையாக அரைக்க மாட்டேன், எனக்கு அப்படி அரைச்சா பிடிக்காது. ஆனால் அரைஞ்சிருக்கும் ரொம்ப மையாக அரையாது. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மாதம் வரை யூஸ் பண்ணலாம். இதே மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரைக்கெல்லாம் ரெடி பண்ணக்கூடிய உப்பு மிளகு வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் வந்து தூள்லாம் போட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ண மாட்டோம், இந்த மாதிரி அரைச்சி தான் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தட் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு சோம்பு, கருவாப்பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டு பொடி பண்ணி எடுத்திருக்கேன். இதோட ஒரு 1/2 கப் உப்பு சேர்க்குறேன். தூள் உப்புனா 1/2 கப் சேர்க்கணும், கல் உப்புனா 1/4 கப்பும், அதில் ஒரு 1/2 பங்கும் சேர்த்தா போதும். இதோட 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 15 பல் பூண்டு சேர்த்து கொஞ்சம் உப்பு தண்ணி சேர்த்து அரைச்செடுக்கணும். அரைச்செடுத்தாச்சு. பேஸ்ட் பக்குவத்துக்கு அரைச்செடுத்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சி வரும். இதோட 1 கப் மிளகாத்தூள் சேர்க்குறேன், 3 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இதில் 1/4 கப் தண்ணி சேர்த்து அரைச்செடுக்கணும். எல்லாம் மிக்ஸ் ஆகி வர்ற அளவுக்கு அரையணும். இந்த மாதிரி அரைச்செடுத்தா போதும்.
இதை வந்து ஒரு கிளாஸ் பவுலில் இல்லைன்னா கிளாஸ் பாட்டிலில் போட்டு வைக்கணும். ஸ்டீல் பாட்டிலில் பிளாஸ்டிக்லாம் போட்டு வைக்கக்கூடாது. நாங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சு தான் ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை எல்லாம் ஃப்ரை பண்ணுவோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, பண்ணி ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க. வெளியே வச்சா ஒரு வாரம் வரை கெட்டு போகாமல் இருக்கும். உப்பெல்லாம் நிறைய சேர்த்துருக்குனாலும் சிக்கன் கெட்டு போகாது. அடுத்தது ஆப்பம் மாவு ரெடி பண்ண, இதோட வீடியோவும் நான் செப்பரேட்டாக போடுறேன். இதை ரெண்டு பங்காக பிரித்து வைக்கிறேன். இதை புளித்ததுக்கப்புறம் ஒரு 8 மணி நேரம் வெளியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இதை வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுப்பேன். இது 1 மாதம் வரை அப்படி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்ம தேவைக்கு வெளியே எடுத்து கொஞ்ச நேரம் வச்சுட்டு எடுத்துக்கலாம். அடுத்து பட்டாணி வந்து ஊற போடுறேன். இதுக்கு 1/2 கிலோ பட்டாணி எடுத்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றி ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊறினதுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கரில் போட்டு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து 2 விசில் வச்சு எடுக்கணும். இப்போது தண்ணியை வடிகட்டி ஆற விட்டு 2 பாக்ஸில் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, ஃப்ரீசரில் வைக்கணும். இது வந்து சமோசா, கட்லட், நோம்பு கஞ்சியெல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அப்பப்போ நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி வச்சுருந்தோம்னா ஃப்ரிட்ஜில் 1 மாதம் வரை, ஃப்ரீசரில் 1 மாதம் வரை வச்சு எடுக்கலாம். இப்போ பட்டாணியும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஜெல்லி பவுடர் கடல் பாசியில் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஜெல்லி பவுடர் வந்து இந்த க்ரீன் சிம்பிள் இருக்கிறது பார்த்தா வாங்குங்க, வெஜிடேரியன் ஜெலட்டின்னு சொல்லிட்டு வாங்குங்க. இது வந்து கடையிலெலாம் கிடைக்கல, நான் அமேசானில் தான் வாங்குகிறேன். அடுத்து ஃபிஷ் எல்லாம் கொஞ்சம் மசாலா போட்டு வச்சுருக்கேன். இது குழம்புக்காக ஃபிஷ்ஷை கண்டெய்னரில் வச்சுட்டு போட்டுட்டு அதில் தண்ணி ஊற்றி அதில் 1 1/2 தூண் லெமன் போட்டு இதை ஃப்ரீசரில் வச்சா போதும். இது நம்ம எடுத்து குழம்பு வைக்கக்கூடிய நேரம் எடுத்தால் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்ம அன்னைக்கு வாங்கின மீன் மாதிரி இருக்கும், பழைய மீன் மாதிரி இருக்காது. நீங்களும் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து எல்லாம் ஸ்டோர் பண்ணியாச்சு. இனி நம்ம நோன்புக்கு ரெடியாக